ஊக்கமது கைவிடில். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் வாழும் வாழ்வே பதில் சொல்லும். காத்திருங்கள். வாழ்வின் லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம். செல்லும் வழியெல்லாம் நல்வழி அல்ல, ஆனால் நாம் நினைத்தால் நல்வழியாக மாற்றலாம். லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். என்றும் லட்சியத்தில் பயணியுங்கள். தன்னிலை மாறும் பொழுது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம். எனவே வாழ்வின் நிலையை உணர்ந்து செயல்படுங்கள். வாழ்வின் நெருக்கடியின் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது உனக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். உறவென்று நினைத்தவர்களும் உடனிருப்பதில்லை, அவர்களுக்கான நிலை வந்தவுடன். ஆகையால் இருக்கும் நிலை என்னவென்று அறிந்து செயல்படுங்கள். அனைத்தையும் அறிந்தவன் என்று யாரும் இல்லை. அறிந்த சிலவற்றை கொண்டு வாழ்வது தொல்லை. ஆகையால் அறிவை கற்றுக்கொண்டு அன்போடு வாழ பழகுங்கள். நாம் யார் என்பதை நமது செயல்களில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாமல் போகும். எதிரியை எதிரே வையுங்கள், துரோகியை தூர வையுங்கள். வாழ்வு நலமாகும். நன்றிகள்.